வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம iqoo நியோ 6 மொபைலில் 0 to 100% எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 அண்டு ஃபன்டச் ஓஎஸ் 13க்கு அப்புறம் இந்த டெஸ்ட் நான் பண்ணுறேன். ஸோ என் கையில் இருக்கக்கூடிய டிவைஸ் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB வேரியன்ட். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் iqoo நியோ 6 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படிங்கிற ப்ராசஸரில் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 அண்டு ஃபன்டச் ஓஎஸ் 12 தான் இருக்கும். பட் ஒரு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 13 அண்டு ஃபன்டச் ஓஎஸ் 13 உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4700 mAh. இந்த பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு 80W ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒரு 50 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஏறிடும். அப்படி ஏறிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு 1 day பேட்டரி லைஃப் தாராளமாக வரும். நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தால் 1 day வரும், நார்மல் யூஸராக இருந்தால் 1.5 days வரும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:00 போல் நான் வந்து சார்ஜ் போட்டிருந்தேன். ஸோ அப்படி 7:00 போல் சார்ஜ் போடும்போது 1%ல நான் வந்து சார்ஜ் போட்டேன். ஸோ அப்படி 1%ல சார்ஜ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் சார்ஜ் ஏறினதுக்கப்புறமா 64% காமிக்குது. ஸோ ஹாஃப் அன் அவர் சார்ஜ் ஏறிச்சுன்னா 64% ஏறியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட சார்ஜ் ஏறியிருக்கு. ஒரு 45 மினிட்ஸுக்கு கம்மியாக சார்ஜ் ஏறும்போது 90% ஏறிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு 5 to 7 மினிட்ஸில் 100% ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 50 மினிட்ஸ் வந்து அதிகபட்சம் சார்ஜ் ஏறிடும். பட் நீங்கள் வந்து நெட்டை ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட்லாம் ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 45 மினிட்ஸுக்குள்ளே சார்ஜ் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 12 அண்டு ஃபன்டச் ஓஎஸ் 12 தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சார்ஜிங் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடும். பட் இந்த அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ்கிட்ட டைம் ஆகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 40 to 50 மினிட்ஸ் மேக்ஸிமம் டைமு, அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த டிவைஸ் ஃபுல் சார்ஜ் ஏறிடும். ஸோ எது எப்படியோ விவோவில் இதை விட ஒரு பெட்டரான சாய்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ விவோ iqoo மொபைல் நீங்கள் யாராவது வாங்கலாம்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த iqoo நியோ 7 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து மீடியா டெக் ப்ராசஸர். உங்களுக்கு iqoo நியோ 6 ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசஸரில் அவைலபிளாக இருக்குது. அண்டர் 25,000 உங்களுக்கு கிடைச்சதுன்னா சூப்பரான சாய்ஸ். பட் 25,000 லாட் ஆஃப் டைம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க, எப்பவும் போல் 28,000 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் iqoo நியோ 7 மொபைலை ஒரு 28,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பதில் இந்த iqoo நியோ 6 மொபைலை ஒரு 26,000 பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸ். பட் சம்டைம்ஸ் இது வந்து 25,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ 25,000 26,000 அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 8128 ஒன்லி ஆஃபரில் மட்டுமே வாங்குங்க. ஒருவேளை நீங்கள் iqoo நியோ 7 வாங்குறதா இருந்தீங்கன்னா அடுத்ததாக அந்த 28,000 iqoo 9 SE மொபைல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஆஃபரில் உங்களுக்கு 3,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ iqoo 9 SE வந்து நீங்கள் கம்பேரிசன் டு iqoo நியோ 7 பார்த்தீங்க அப்படின்னா iqoo 9 SE ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல். ஸோ iqoo 9 SE உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸரில் ரன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 3,000 ருபீஸ் எப்போவுமே ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபர் கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் 28,000. ஸோ 28,000 ஒரு பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நல்லதாக ஒரு ப்ராசஸர் கிடைக்கும், ஒரு சூப்பரான பில்டு குவாலிட்டி கிடைக்கும். ஸோ ஒரு அருமையான மொபைலாக இருக்குது. ஸோ கம்பேரிங் டு iqoo நியோ 7 நீங்கள் iqoo நியோ 6 வாங்குறது பெஸ்ட்டு, அப்படி இல்லைனா iqoo 9 SE வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ iqoo நியோ 7 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா 28,000 இதுவும் பெஸ்ட் மொபைல் தான். இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 8200 அப்படிங்கிற ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸருக்கு இந்த மொபைல் வந்து ஒர்த்தான ஒரு மொபைல் தான். பட்டு இதுக்கு பதில் நீங்கள் வந்து iqoo வாங்குறது பதில் விவோவில் உங்களுக்கு வி சீரீஸில் V27 Pro அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணிடலாம். அது வந்து இதை விட பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.